கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அப்ரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். அப்ரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும், உம் கிருபை விலகாதையா, உம் கிருபை விலகாதையா. அப்ரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். இல்லாதவைகளை இருப்பது போலவே, இல்லாதவைகளை இருப்பது போலவே, செய்பவர் நீ நீர்தானையா. அப்ரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். வனாந்தரம் வயல் வழியாய் வெட்டாந்தரை நீரூற்றாய், வனாந்தரம் வயல் வழியாய் வெட்டாந்தரை நீரூற்றாய், மாற்றினது நீரல்லவோ, மாற்றினது நீரல்லவோ. அப்ரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதி. மீண்டும் ஒரு தடவை. அப்ரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, ஆமாண்டவரே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். ஆண்டவர் சொன்னார், உங்களை ஆசீர்வதிப்பதே என்னுடைய விருப்பம் என்று சொல்லி. நம் கடவுளுடைய விருப்பம் எல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான். அழகைதான் எப்பொழுதும் நம்மை சாபத்துக்குள்ளே இழுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே வருகிறார்களோ அவர்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெற்று விடுகிறார்கள். சாபத்திலிருந்து கடவுள் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று உங்களை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரிடத்திலே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு சாபத்திலிருந்து கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகி விடுகிறது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது பாருங்கள். இல்லாதவைகளில் இருக்கிறதை நம்மால் காண முடியும். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது சிறுமைப்பட்டு போன எங்களுடைய வாழ்க்கை அவருடைய ஆசீர்வாதத்தினால் செழுமை அடைவதை நாம் காண முடியும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வரும் பொழுது வனாந்தரமான காரியங்கள் எல்லாம் அகன்றி போய்விடுகிறது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரமா இருக்கிற பாதைகளிலே கூட அற்புதங்களை நம்மால் காண முடிகிறது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டைக்கு ஆண்டவர் ஆபிரகாமின் மனைவி சாராவை பார்த்து சொன்னார், கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கடவுள் சொல்வது அதுதான், மகனே மகளே, நீ என்னிடத்திலே வந்திருக்கிறாய், என்னால் முடியாதது ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கிற புயலை என்னால் அடக்க முடியும்.
உன் வாழ்க்கையில நங்குரம் இல்லாமல் நீ அலைந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு நங்குரமாக நான் மாற முடியும். உன் வாழ்க்கையில நீ பாறைகளை மட்டும்தான் நீ பார்த்து கொண்டிருக்கிற, அதிலிருந்து தண்ணீரை என்னால் கொண்டு வர முடியும். உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் வறுமையான கூடையைத்தான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். அந்த கூடைக்குள் இன்றைக்கு நீ ஆசீர்வாதத்தை காண முடியும் என்று சொல்லி அந்த ஆண்டவருக்கு எல்லோரும் தடவை நன்றி கூறுவோமா? இந்த நேரத்தில் நன்றி ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வாதத்துக்களை வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்களை கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. எங்களை சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்களை கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. எங்களை தோல்வியிலிருந்து வெற்றிக்குள்ளே கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. முறிந்து போன எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி எங்களை பலப்படுத்துவதற்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீன அகற்றி போடுகிறீர், எங்களை பலவான்களாக மாற்றி விடுகிறீர், எங்கள் துக்கத்தை நீர் சந்தோஷமாக மாற்றி விடுகிறீர், எங்களுடைய அழுகுரலை ஆனந்தமாக நீர் மாற்றி விடுகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு சீடர்களுடைய படகுக்குள்ளே நீர் ஏறிய பொழுது அமைதி உண்டானது போல அப்பா, இந்த ஜெப நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கைக்குள் நீர் வருவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் குடும்பத்துக்கு நீர் வருவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் உள்ளத்துக்கு நீர் வருவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா. நீர் அமைதியின் ஆண்டவர் ஆண்டவரே, நீர் விடுதலையின் ஆண்டவர் ஆண்டவரே, நீர் வெற்றியின் அப்பா, வெற்றியின் கடவுளாக இருக்கிறீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இன்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே, இன்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே, உருமாக இன்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே. மீண்டும் ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இன்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே. உடல் நோய்கள் உள்ளோரை ஆசீர்வதித்தீர், பரிவோடு நீர் தொட்டு சுகமும் தந்தீர். உடல் நோய்கள் உள்ளோரை ஆசீர்வதித்தீர், பரிவோடு நீர் தொட்டு சுகமும் தந்தீர். குணமளிக்கும் இயேசுவே, உறுதியூட்டும் இயேசுவே, குணமளிக்கும் இயேசுவே, உறுதியூட்டும் இயேசுவே. உமையன்றி வேறு துணை எனக்கென்றும் இல்லையே, உமையன்றி வேறு துணை எனக்கென்றும் இல்லையே. என்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே, வேண்டுமாக என்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே. பாவத்திலே நலிந்தோர்க்கு மன்னிப்பளித்தீர், பணிந்தோரை பரிவுடனே ஆசீர்வதித்தீர். பாவத்திலே நலிந்தோர்க்கு மன்னிப்பளித்தீர், பணிந்தோரை பரிவுடனே ஆசீர்வதித்தீர். அமைதி தரும் இயேசுவே, ஆதரிக்கும் இயேசுவே, அமைதி தரும் இயேசுவே, ஆதரிக்கும் இயேசுவே. உமையன்றி வேறு துணை எனக்கென்றும் இல்லையே, உமையன்றி வேறு துணை எனக்கென்றும் இல்லையே. என்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே, மீண்டுமாக என்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே. துன்பத்திலே தளர்ந்தோர்க்கு உறுதி அளித்தீர், துணை நாடி வந்தோர்க்கு விடுதலை தந்தீர். துன்பத்திலே தளர்ந்தோர்க்கு உறுதி அளித்தீர், துணை நாடி வந்தோர்க்கு விடுதலை தந்தீர். உறுதி தரும் இயேசுவே, பலனை தரும் இயேசுவே, உறுதி தரும் இயேசுவே, பலனை தரும் இயேசுவே. உமையன்றி வேறு துணை எனக்கென்றும் இல்லையே,
சுமையன்றி வேறு துணை எனக்கென்றும் இல்லையே என்று முதல் ஆசீர்வதியம் இயேசுவே நீர் கொடுத்த காக்கின்படியே சொல்லுவோம் அல்லேலூயா என்று முதல் ஆசீர்வதியம் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே மீண்டும் ஒரு தடவை எல்லாருமாய் சொல்லுவோமா இன்று முதல் ஆசீர்வதியம் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே ஆண்டவர் இயேசு சொன்னார் இந்த உலகம் எல்லாம் அழிந்து போய்விடும் ஆனால் என்னுடைய வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட அழிந்து போகாது அவருடைய வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக நிறைவேறும் ஏனென்றால் அது கடவுளுடைய வார்த்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இந்த உலகத்திலே ஆண்டவர் அவருடைய வார்த்தையே நமக்கு ஆசீர்வாதமாக அப்பமாக கொடுத்திருக்கிறார் நாம் பசித்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை அனுப்புவார் அந்த வார்த்தையினாலே நமக்கு வாழ்வு உண்டாகும் நாம் தனிமையில் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை அனுப்புவார் அந்த வார்த்தையினாலே தனிமையிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும் நாம் நோயில் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை தருவார் அந்த வார்த்தையினாலே எங்கள் நோய்கள் சுகம் உண்டாகும் பொல்லாத பிசாசு நம்முடைய வாழ்க்கையை அலக்களிக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புவார் அந்த வார்த்தையினாலே பிசாசின் வல்லமைகள் எல்லாம் விரட்டப்படும் அந்த ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையினாலேயே எங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஹல்லேலூயா அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடிக்கொள்வோமா இந்த நேரத்திலே நாம் எல்லோரும் இப்பொழுது எலியாவை போல் ஆண்டவருக்கு பலி செலுத்த போகிறோம் ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா எலியா பலி செலுத்திய பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்தது என்று பார்க்கிறோம் எலியா பாகால் தெய்வங்களை வணங்குகிற மக்களுக்கு முன்பாக வந்து நின்று நான் வணங்குகிற கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தை அவர் ஒரு சேலஞ்சாக வந்து நின்றார் ஆண்டவரை நோக்கி அவர் பலி செலுத்திய பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்ததாம் இப்பொழுது எங்கள் கரங்கள் வானத்தை நோக்கியே உயர்த்தி இருக்கிறது எங்கள் குரல்கள் எங்கள் உள்ளம் வானத்தை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறது அக்கினியை பொழிகிற ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது பார்க்கிறோம் எங்கள் புகழ்ச்சி பலியை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரிடத்தில் நாம் வந்திருக்கிறோம் அந்த ஆண்டவர் இப்பொழுதே தன்னுடைய அருள் மழையால் எங்களை நினைப்ப போகிறார் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை போற்றுவோம் இந்த நேரத்திலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமை துதிக்கிறோம் அப்பா எலியாவின் ஆண்டவரே உமை துதிக்கிறோம் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற தெய்வமே உமை துதிக்கிறோம் நீர் உயிருள்ள ஆண்டவரா இருப்பதற்காக நாங்கள் உமை போற்றுகிறோம் எங்கள் புகழ்ச்சி பலி உம்மிடத்திலே வருவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா எங்களுடைய புகழ்ச்சி பலியை நீர் சுகந்த வாசனையாக ஏற்றிக் கொள்ளுகிறீரே எங்கு புகழ்ச்சி இருக்கிறதோ அங்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரே நீர் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமை நன்றியோடு போற்றுகிறோம் எலியாவின் பலியின் மேலே அக்கினி வந்தது போல இந்த நேரத்திலே ஆண்டவரே புகழ்ச்சி பலியை செலுத்திக் கொண்டிருக்கிற எங்கள் மேலே உம்முடைய பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் புகழ்ச்சி பலியாக எங்களை ஒப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஒரு தெய்வீக அக்கினி எங்கள் மேல் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரலோக அக்கினியினாலே பரிசுத்த அக்கினியினாலே விடுதலையின் அக்கினியினாலே ஆசீர்வாதத்தின் நெருப்பினாலே நீதாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை நான் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் அப்பா இதோ இருள் விலகி போவதற்காக ஸ்தோத்திரம் இருளின் சக்திகள் விரட்டப்பட்டு கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் வெற்றியின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா அப்பா பிதாவே நாங்களுமை போற்றுகிறோம் எங்களுக்கு நீரே ஆதரவாக இருக்கிறீர் நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர் நீரே எங்களை வெட்கப்பட்டு போக விடாத ஆண்டவராக இருக்கிறீர் எங்கள் பலவீனத்தை நீர் சுமந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் எங்கள் நோய்களை சுமந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் எங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டீரே உம்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம் அப்பா அப்பா நீர்தாமே எங்களுக்காக சிலுவை மரத்திலே சென்றதினாலே இப்பொழுது நாங்கள் ஆசீர்வாத நிலத்திலே நிற்கிறோம் ஆண்டவரே அதற்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் எங்கள் சாபங்கள் எங்கள் வேதனைகள் எங்கள் கட்டுக்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கல்வாரி மரணத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா கல்வாரி மலையிலே நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரே உம்மை துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை
ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்படி பாடுவேன் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒருமாக எப்படி பாடுவேன் ஆமாண்டவரே செய்த வாழ்க்கையில் செய்த அத்தனை நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும் ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது கைத்தாளத்தோடு ஆண்டவரை போற்றுவோம், மத்தாளத்தோடு ஆண்டவரை போற்றுவோம். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஓடுங்கி நான் போவதில்லை, சொல்லுவோம் எப்பக்கம் ஆமாண்டவரே போவதில்லை, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன், நான் எப்போதும் எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். குருமாக ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர், கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும் குறை வைக்காமலே, அதிகமாய் ஆசீர்வதித்தீர், என்னை அதிகமாய் ஆசீர்வதித்தீர்.
எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எல்லாருமாய் பாடி ஆண்டவரே போற்றுவோம் அவர் நல்லவர் நம்மை மறவாதவர் அவர் உங்கள் வாழ்க்கை அவர் உள்ளம் கையிலே பொறித்து வைத்திருக்கிறார் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதிக்கிறோம் அவரே மகிமைப்படுத்துகிறான் ஆண்டவரே நல்லவரே நாங்களுமை போற்றுகிறோம் என்று மாறாதவரே நாங்களுமை ஆராதிக்கிறோம் எங்கள் மேல் அன்பாயிருக்கிறவரே நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம் எங்கள் உள்ளங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம் நம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் நம் ஆண்டவர் எங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார் ஹல்லேலூயா 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 எங்கள் நோய்களை குணமாக்கி கொண்டிருக்கிற தெய்வமே எங்கள் பாரங்களை அமை அகற்றி கொண்டிருக்கிற தெய்வமே எங்கள் இருளையெல்லாம் அகற்றி கொண்டிருக்கிற ஆண்டவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோமா இந்த நேரத்தில் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோமா இந்த நேரத்தில் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதனை செய்வோமா இந்த நேரத்தில் திருமறை சொல்லுகிறது ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே கடவுள் வருகிறாராம் அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவர் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறாராம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருப்போம் ஆரோனுடைய சிரசில இருந்து அப்படியே தாடி வழியாக அங்கி வழியாக வழிந்தோடுகிற அபிஷேக தைலம் இந்த ஆராதனை நேரத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிற எங்கள் கரங்கள் வழியாக இறங்கி வருவதாக ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 எங்கள் வனாந்தரங்களை நீர்தாமே வயல் வெளியாக மாற்றி கொண்டிருக்கிறீரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்களை நீர்தாமே உம்முடைய திருக்கரத்தால் தூக்கி உயர்த்தி விட்டீரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் கலங்கி நின்ற நேரங்களிலே தவித்து போய் நின்ற நேரங்களிலே கைவிடப்பட்ட நேரங்களிலே எங்களை தேடி வந்தீரே ஆராதனை ஆராதனை சந்தோஷமாக மாறும் உங்கள் சுமைகளை எல்லாம் நான் சுமந்து கொள்ளுவேன் உலக முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்றவரே ஆராதனை ஆராதனை தெரிந்து கொண்டேன் உன் தூசியை தட்டிவிட்டு எழுந்து நில் ஆண்டவருடைய மகிமை உன்மேல் இறங்கி வரும் ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள் என்றவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆண்டவருடைய ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையும் ஆசீர்வாதமும் சுகமும் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ எல்லோரும் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. ஆராதனை ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை தான் உடைய பிள்ளைகளுடைய உடலிலே அற்புதங்கள் நடக்க, உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே அற்புதங்கள் நடக்கட்டும், உடைய மக்களுடைய இல்லத்திலே அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறுவதாக, இயேசுவின் நாமத்திலே உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவார்கள். ஆராதனை ஆராதனை தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியாரே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே நீரே என் ஆண்டவர், இயேசுவே நீரே என் இரட்சகர், இயேசுவே நீரே என் பரிசுத்தர், இயேசுவே நீரே என் பரிசுத்தர். கும்பிடுகிறேன் நான், இறைவா இயேசுமை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் இறைவா இயேசுமை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் இறைவா இயேசுமை கும்பிடுகிறேன். சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவரே, சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவரே, சாரு நின்று ஹோஜா புஷ்பம் உம்மை நான் கும்பிடுகிறேன், சாரோ நின்று ரோஜா பீலி புஷ்பம் உம்மை நான் கும்பிடுகிறேன். குருமாக கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் இறைவா இயேசு உம்மை தெய்வமே, வாழ வைக்கும் வள்ளலே, வல்லமையின் தெய்வமே, வாழ வைக்கும் வள்ளலே, வானத்து மன்னா வாழ்வின் ஜோதி உம்மை நான் கும்பிடுகிறேன், மன்னா வாழ்வின் ஜோதி உம்மை நான் கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன்.
கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சிடி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.